வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் வீடியோஸ் வந்து தினமும் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நேற்று சொன்னபடி தான் நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கே தெரியும், நாங்கள் நீங்கள் எந்த ஸ்டாக் ப்ரோக்கிங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட் டைம் ரிட்டர்ன்ஸ் ஃபைலிங் வந்து உங்களுக்காக இலவசமாக பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஈவன் நீங்கள் லாஸ் பண்ணியிருந்தாலும் அதை ஃபைல் பண்ணுறது அவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருந்தாலும் எங்கள்கிட்ட இருந்து இந்த பெனிஃபிட் வாங்கிக்கலாம், ஃப்ரீயாக ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். சிறப்பு நான் நிஃப்டியுடைய டே சார்ட்டில் வந்திருக்கேன். டே சார்ட்டில் நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்டாரோடைய ஹையை உடச்சிட்டு மேலே போனுச்சுன்னா மேலே போகும், அதோடைய லோ உடச்சிட்டு கீழே வந்துச்சுன்னா கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி அதோடைய ஹையை கிராஸ் பண்ணி மேலே போயிருக்கு, போயிட்டு ஒரு புல்லிஷ் பின் பார் கேண்டில்ஸ் போட்டிருக்கு, அதுவும் கேப் அப்பில் போட்டிருக்கு. ஸோ புல்லிங் மொமெண்டம் வந்து கண்டினியூவாக இருக்குது அப்படிங்கிறத இதை பார்த்து எதுவும் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த புல்லிங் மொமெண்டம் கண்டினியூ ஆனிச்சு அப்படின்னா இங்கே சப்போர்ட் எடுத்துன்னா அடுத்து 16,300 போகிறதுக்கு முன்னாடி வாய்ப்புகள் வந்து நல்லா தெரியுது. ஸோ அதுக்கும் எப்படி இந்த ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் சிக்ஸை தாண்டி மேலே போட்டுச்சுன்னா மேலே போகணும்னு கன்ஃபார்ம் பண்ணமோ, அதே போல் கரெக்டாக நாளைக்கு வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த லெவல் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. நீங்களும் எப்படி இருக்குங்கிறத பேப்ரேட் பண்ணி பாருங்கள், நீங்களும் வந்து புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் எதாவது சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த லெவல்குள்ளேயே வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் அவ்வளோ கண்டிஷனாக வந்து இருக்கும். இப்போ இதை கிளியராக நம்ம ஒன்றோ சார்ட்டில் வந்து பார்க்கலாம். ஒன்றோ சார்ட்டில் பாருங்கள், 4 மணி நேரமாக வந்து டோஜ் டைப் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸே வந்து வந்துச்சு, இண்டிகேஷனாகவே வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வந்து செல்லிங் வந்து இருந்துச்சு, அதை விட பெரிய பையிங் வந்து அதுக்கப்புறம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இங்கே எக்ஸாக்டாக நம்ம முன்ன சொன்ன அந்த லெவலில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ நாளைக்கு இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துச்சு மேலே போணுச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போகலாம், அதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. ஸோ இதை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்கும்படி இந்த 1 hour சார்ட்லேருந்து அடுத்து 5 minute சார்ட்டில் பார்க்கலாம். இந்த லெவல் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இந்த லெவல் போகும், இதையும் நாளைக்கு தாண்டிச்சு அப்படின்னா இந்த லெவல் போகும், இதையும் தாண்டிச்சு அந்த லெவல் போகும். ஸோ அந்த லெவல் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நேற்று வீடியோலையும் பேங்க் நிஃப்டிலையும் நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த லெவலில் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத, அந்த லெவல் தொட்டுட்டு தான் வந்து மேலே போயிருக்கு அப்படிங்கிறத பேங்க் நிஃப்டி வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஸோ நிஃப்டி காட்டிலும் பேங்க் நிஃப்டியில் ட்ரெண்டு வந்து புல்லிஷில் தான் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக வந்து காட்டிருச்சு. ஸோ நல்லா வந்து நல்லா புல்லிஷ் மொமெண்டம் வந்து இருந்துச்சு. ஸோ நாளைக்கு இதை சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா 35,600 வரைக்கும் போக வந்து வாய்ப்பு இருக்குது, அதாவது இந்த லெவல் இந்த லைனை தாண்டி சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இந்த கேண்டில்ஸ்டிக்ஸோடைய இந்த ஹை வரைக்கும் போக வந்து வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டிஷன் படி இதை தொட்டு ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா திரும்ப இந்த லெவல் வரலாம், இதை சப்போர்ட் அடிச்சுன்னா நம்ம இந்த லெவல் போகலான்னு புரிஞ்சுக்கலாம். இங்கே ஹவர் சார்ட்டில் பாருங்கள், தொடர்ந்து நல்லா புல்லிஷ் மொமெண்டம் கன்னியூ ஆகிட்டு இருந்ததை கிளியராக வந்து பார்க்க முடியுது. ஒன்றொரு சார்ட்டில் தெளிவாக புல்லிஷ் மொமெண்டம் வந்து நல்லா வந்து போயிட்டு இருந்துச்சு. இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா, நல்லா மேலே போயிட்டு இருக்கும்பொழுது டாப்பில் பெரிய நீளமான ஒரு க்ரீன் கலர் கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டிருக்கு. இந்த மாதிரி க்ரீன் கலர் கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டாலே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா டவுன் ட்ரெண்டில், அதாவது டவுனில் வந்து இந்த மாதிரி க்ரீன் வந்துச்சுன்னா அது வந்து மேலே நோக்கி போகிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்கலாம். பட் இது இவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கும்பொழுது அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அது ட்ரெண்டில் வரிசலாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இருந்தாலும் இந்த லெவல்லாம் தாண்டும் பொழுது நம்மளுக்கே தெரியும் அது என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ இங்கே இருக்கிற கேண்டில்ஸ்டிக்ஸ்லே பாருங்கள், இந்த க்ரீன் கலர் கேண்டில்ஸ்டிக்ஸ் தான் வந்து பெருசாக இருக்குது, அதோட அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இது அப் ட்ரெண்ட் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்படின்னா அது ட்ரெண்ட் ஹவர்ஸில் இருக்கும் முன்னாடி சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் கன்வர்ஷனுக்குங்க இந்த லெவல் தாண்டினா தான் அடுத்து என்ன நடக்கும்னு புரியும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை கண்டிஷனாக வந்து பாருங்கள், சப்போர்ட் லெவல் கண்டிஷனுக்காக லெவல் எல்லாமே சிம்பிளாக வந்து கொடுத்துருக்கு. இந்த லெவல் தொட்டுச்சுன்னா அடுத்து 165 போகும், இதையும் தாண்டிச்சுன்னா 458 போகும், அடுத்து இந்த லெவல் போகும் அப்படிங்கிறத கிளியராக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே 200 மூவிங் ஆவரேஜுக்கும் கீழே தான் இருந்துகிட்டு இருக்கு, அதையும் பார்க்குறோம். சப்போஸ் அது நல்லா வந்து மேலே இருக்கிறதுனால அந்த அடுத்த லெவல் வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே போல் தான் நிஃப்டிலையும் வந்து 200 மூவிங் ஆவரேஜுக்கும் மேலே வந்திருந்தது. ஸோ நாங்கள் சொல்கிற இந்த லெவல் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், முதல்ல பேப்பரேட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது பேப்பரேட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லுங்கள். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.